top bottom. Okay, shawl. Oh. Cotton la digital prints cotton slab okay, digital prints cotton slab fabric la nama digital prints varieties of digital prints irukku adula oru fabric feel pathinaave ungalku theriyunga ingle touch panni paarenga eppadi irukum nalla feelinga adu nalla finishing koduthirukkom pure rayon so endha mixingum kediyadunga 2.5 meters venum idhula 4 meters venum innor fabric line solli mottama 25 meters neenga eduthave wholesale fabric la wholesale rate la naanga kuduthirukonga okay so kandipa edhukaga indha video appdin paathina adhavadhu neraya per veetla vande tailoring irupinga illa vande tailor kada vechirupinga so ipo vande oru trend edun paathina thanakkundana oru design la vande kurtis chudidars la tekka aarambichanga adhavadhu main fabric material adhavadhu cotton na cotton illa vera enna namakku irukku cotton illa cotton la neraya varieties prints irukenga cotton flex la irukku rayon la irukku viscose la and linen layo sila prints la irukudhu idhu pathingana cotton mix fabric enga idhu screen print enga cotton mix fabric okay idhu vandu modal checks nu solluvanga so idella skirt ku la romba alaga irukunga or function wear ku la nalla irukku aamaanga ரீடில் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிங்கிள் பீஸ் அனுப்ப முடியுமா தாராளமாக அனுப்பலாங்க கொரியர் பண்ணிடுவோம் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து நமக்கு என்கொயரிஸ் கேட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அவங்க என்ன வேணுமோ சிங்கிள் ஒரு மீட்டர் வேணும்னாலும் நம்ம கொரியர் அனுப்பிச்சிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் லாஸ்ட் இன்னைக்கு வீடு நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் ஈரோட்டில் எதுக்காக வந்துடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் அதாவது புது விதமான பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டதுங்க இல்லையா இது வந்து ஒரு யூனிக்கான பிஸ்னஸும் கூட இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடிதார் ரெடிமேடாக வாங்குறத விட குர்த்திஸ் ரெடிமேடாக வாங்குறத விட இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிக் எங்கே கிடைக்கும் பிரதர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காட்டன் ஃபேப்ரிக்கு எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் ஸோ அதாவது ஒரு பொட்டிக் ஷாப்புக்காகட்டும் சரி நீங்கள் டெய்லரிங் வீட்டிலேருந்தே நான் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிடச்சுன்னா நான் தைச்சு கூட வியாபாரம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு கூட்ட வியாபாரமாக இது வந்து மாறப்போகுது ஸோ என்னென்ன பண்ணுறாங்க இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்ஸ் பண்ணிக்கங்க வாங்க அடிக்கல போகலாம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து ரெடிமேடாக வாங்குறத விட ஃபேப்ரிக்காக வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா மேடம் ஆமாம் ஸோ ஓகே நம்மளோட இடம் எங்கே இருக்குங்க நம்ம இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் மேடம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேஸே ஈரோடு தாங்க ஓகேங்க ஈரோட்டில் டெக்ஸ்டைல் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கோங்க ஓகே ஈரோடு அண்ணா தேட்டரு நார்மலாக யாருக்கு சொன்னீங்கனாலும் தெரியும் அதுலேருந்து ரொம்ப பக்கம்தான் நம்மளோடது பெரிய வலசுங்கிற ஏரியாவில் நம்மளுடைய கம்பெனி இருக்குது ஓகே மேடம் நம்ம கம்பெனி நேம் நம்ம கம்பெனி நேம் வந்து எஸ்ஃபேப்ஸுங்க ஓகே ஸோ இங்கே என்ன அப்படி ஸ்பெஷலுங்க மேடம் என்ன இங்கே என்ன ஸ்பெஷல் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க நார்மலாக இப்போ எல்லா பீப்புளெலாம் என்ன ஆசைப்பட்றாங்கன்னா அவங்கவுங்க நிறையா வீடியோஸ் பார்க்குறாங்க நிறையா பீப்புளோட பழகிறாங்க இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்மளை பார்த்தாலே வந்து ஒரு செலிப்ரிட்டி லுக் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஃபேப்ரிக்கை தன்னோட ஃபேப்ரிக்கை இப்போ ஒரு ஏதாவது ஒரு சேனலை பார்த்தோ இல்லை யாராவது ஒரு செலிப்ரிட்டி ஃபோட்டோ பார்த்தோ ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த மாடல் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ நம்ம ஃபேப்ரிக்கு அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுதுங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொருத்தரோட லேபிள் இல்லாமல் ஒவ்வொரு கஸ்டமருமே ஒரு பிராண்டாக கொண்டு போய்க்கலாம் அவங்களையுமே ஓகே மேடம் இப்போ நீங்கள் செலிப்ரிட்டி ரேஞ்ச் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இதில் காஸ்டிங் அதிகமாக இருக்குமோ நம்மளுடைய ஃபேப்ரிக்குங்க 50 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்குது 50 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் நம்மளுடைய ஃபேப்ரிக் ஓகே பேசிக்காக இந்த ஃபேப்ரிக் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குங்க பிஸ்னஸ்க்கு இது யூஸ் ஆகுமா கண்டிப்பாங்க அப்கோர்ஸ் இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யார் யார் குர்த்தி மேனுஃபேக்சர்ஸுங்க பொட்டிக் ஹோனர்ஸ் இப்போ நிறைய டெய்லரிங் யூனிட்ஸ் வந்துட்டாங்க இப்போ பீப்புள் வீட்டில் இருக்கவங்களே ஸ்டிச் பண்ணணும் கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் மோஸ்ட்டாக வாங்குறாங்க இப்போ நம்மளுடைய பெனிஃபிட்லாம் என்ன தெரியுங்களா மீட்டர்ஸ் தான் ஓவராலாக 25 மீட்டர்ஸ் எடுத்தாவே நாங்கள் வந்து
ஹோல்சேலுக்கே கொடுத்துட்றோம். அதாவது ஓவரால் ஆனால் நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம், இதில் கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இதுலேயுமேங்க. ஓவராலாகவே நான் 25 meters தான். ஒவ்வொரு இதில் வந்து 2.5 meters வேணும், இதில் 4 meters வேணும் இன்னொரு ஃபேப்ரிக்லன்னு சொல்லி மொத்தமாக 25 meters நீங்கள் எடுத்தாவே ஹோல்சேல் ஃபேப்ரிக்கில் ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் கொடுத்துட்றோங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து டெய்லரிங்காக இருப்பீங்க, இல்லை வந்து டெய்லர் கடை வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனக்குண்டான ஒரு டிசைனில் வந்து குர்த்திஸு சுடிதார்ஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மெயின் ஃபேப்ரிக் மெட்டீரியல், அதாவது காட்டன்னா காட்டன், இல்லை வேறு என்னென்ன காட்டன், இல்லை காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் ப்ரிண்ட்ஸ் இருக்குங்க. காட்டன் ஃப்ளெக்ஸில் இருக்குது, ரயானில் இருக்குது, விஸ்கோஸில் அண்ட் லினன்லேயும் சில ப்ரிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. அப்புறம் அதுலேயே ப்ரிண்ட்ஸ்லேயே வெரைட்டிஸ் என்ன தெரியுங்களா, ஹேண்ட் பிளாக் ப்ரிண்ட்ஸு, மெயினாக நம்மளுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோங்க. ஓகே ஓகே. டிஜிட்டல் ப்ரிண்ட்ஸு, ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ரிண்ட் டிஜிட்டல் வர ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே டிஜிட்டல் ஃபேப்ரிக் மேலே இருக்குங்க ப்ரிண்ட்ஸ் எல்லாமே. சூப்பர் சூப்பர். ஸோ இது இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வேர் பண்ணாவே நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு ரிச்னஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக தெரியுங்க. கண்டிப்பாக மேடம். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேசுவோம் மேடம். இப்போ என்னென்னு பார்த்தலாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு சின்ன கேள்வி. ஓகே. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, மோஸ்ட்லி பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க நிறைய. பார்த்தீங்கன்னா எனக்கு ரீட்டெயிலாக வேணும், ஏன்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாகவே பண்ணிட்டுருக்கிறீங்க, பட் ரீட்டெயில் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிங்கிள் பீஸ் அனுப்ப முடியுமா? தாராளமாக அனுப்பலாங்க. கொரியர் பண்ணிடுவோம் நாங்கள். கொரியர் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க, நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்கொயரிஸ் கேட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அவங்க என்ன வேணுமோ சிங்கிள் ஒரு மீட்டர் வேணும்னாலும் நம்ம கொரியர் அனுப்பிச்சிக்கலாம். அனுப்பிச்சிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபேப்ரிக், என்னென்ன மாதிரி இருக்குன்றது பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஃபேப்ரிக் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன்னா, காட்டனில் டிஜிட்டல் பிரிண்ட்ஸுங்க. காட்டன் ஸ்லப்புங்க இது, டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். காட்டன் ஸ்லப் ஃபேப்ரிக்கில் நம்ம டிஜிட்டல் பிரிண்ட்ஸு, வெரைட்டிஸ் ஆஃப் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5 print பார்க்கலாங்க. சரிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ளோரலுங்க, பாட்டில் க்ரீனுங்க, ரொம்ப அழகான பிரிண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, கிட்ஸுக்கு, பாய் கிட்ஸ் கூட சிலர்லாம் ஷர்ட் வேர் பண்ணுறாங்க இதுலையெல்லாம். ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ஷார்ட்ஸ் எல்லாம் வேர் பண்ணுறாங்க, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. அண்டு இன்னொன்று, இதில் இந்த காட்டன் ஸ்லப் ஃபேப்ரிக்கில் நாட் ஒன்லி நம்ம குர்த்திஸோ கார்மெண்ட்டாகவும் மட்டும் இல்லாமல் ஹோம் ஃபர்னிஷிங்க்கும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, சிலர் கர்ட்டன் போட்டிருக்கிறாங்க, சிலர் வந்து இல்லை குஷன் கவர் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு கஸ்டமருக்கு ஐடியா, அவங்க அவங்க ஐடியா தாங்க. இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, மேம் என்னோட ஹாலு என்னோட குஷன் கவருக்கு எல்லாமே வேணுங்க, அளவு சொல்லிட்டாங்க, இவ்வளோ மீட்டர் எனக்கு வேணுங்க, எவ்வளோ வேணும் அப்படின்னா எல்லாம் நம்ம சொன்ன ஒரு 30 meters இருந்தால் உங்களுடைய ஹாலில் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னும் வந்து வந்து 30 meters அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து குர்த்திஸு 2.5 meters நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, பொதுவாக 2.5 meters ஒரு குர்த்திக்குன்னா டாப்புக்குன்னா கேட்குறாங்க. இன்னொன்று இப்போ குர்த்தி மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து அவங்களுடைய பேட்டர்ன் பொறுத்து அவங்க கேட்குறாங்க. இப்போ 2.5 அப்படின்னா வந்து இப்போ சில பேர் XXL இருப்பாங்க, XL இருப்பாங்க, அதாங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய பேட்டர்னை பொறுத்து தான் என்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த பேட்டர்னுக்கு எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களே சஜஷனும் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நீங்க அந்த கேட்ட மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க, கட் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம். ரைட். இந்த மாதிரி, ஆமா இந்த மாதிரி கட் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா வித்தும் 44 width இருக்குங்க. ஓகே. பட் லேசாக இல்லை இல்லைங்களா? ஆஹா. இதுக்கு வந்து உங்களுக்கு லைனிங்கே தேவையில்லை. தேவையில்லை. ரைட் ரைட். சில லேசாக இருக்கிற மாதிரி ஆ இருக்கும், இதுக்கு லைனிங் தேவையில்லை. தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் தாங்க. டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் பியூர் ரயான் ஃபேப்ரிக்குங்க, 140 gramங்க வெயிட்டு, பியூர் ரயான் ஃபேப்ரிக்கு. ஸோ இதில் நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஃப்ளோரல், ஜாமெண்ட்ரிக், அண்ட் இது வந்து ஸ்கின்னுங்க, அனிமல் ஸ்கின், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், ஐ மீன் கலர் காம்பினேஷன். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு
எல்லாமே உள்ள வரணும் பிரிண்ட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஓன் பிரிண்ட்ஸ் தாங்க நம்மளுக்கு. இது ஹோல்சேல் ரேட்டே பியோர் ரயான் அப்படிங்கறனால டிஜிட்டல் பிரிண்ட்டு ஹோல்சேல் ரேட்டே 200ங்க. ஹோல்சேல் ப்ரைஸு 200ங்க. ஸோ இது ரெடி அப்படியே வாங்கி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட ரீட்டைல் வேணும் அப்படின்னா எவ்வளோ? இது 20 ருபீஸ் டு 20 ருபீஸ் வருங்க. 20 ருபீஸ் ஜாஸ்தி வருங்க. பீஸ் இது பாருங்க. ஸோ ஃபேப்ரிக் ஃபீல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க. நீங்களே டச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நல்ல ஃபீலுங்க. அது நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்குறோம். பியோர் ராயானுங்க. ஸோ எந்த மிக்சிங்கும் கிடையாதுங்க. அழகான பிரிண்ட்டு. ஸோ இதில் ஒரு குர்த்தீஸை ஒரு ஃபுல் கவுன் இந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துட்றோம். ஃபுல் கவுன்லாம் இவ்வளோ மீட்டர் ஓகே வாங்க மேம், எனக்கு இருக்குமா, கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. நாங்களே சொல்லிடுறோம், கொடுத்துட்றோம். ஸோ இந்த பிரிண்ட்ஸு, இந்த மாதிரி பிரிண்ட்ஸு, இது ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்னுங்க, ஒரு ஃப்ளோரல் ஷெவ்ரான் பிரிண்ட்டு மாதிரி, ஒரு லீவ்ஸ் பிரிண்ட்டு. ஸோ இப்படி எல்லாமே பியூர் ரயான். ஒரே காஸ்ட்டுங்களா? ஒரே காஸ்ட்டு தாங்க, எல்லாமே ஒரே காஸ்ட்டு. ஹோல்சேல் 220ங்க. இப்போ நம்ம பார்க்குறது சேம் டிஜிட்டல் பிரிண்ட்ஸுங்க. டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் மல்மல் காட்டனில் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம சம்மருக்கு ஒரு ரொம்ப சூப்பர் சாஃப்ட் சூப்பர் கூல் ஃபேப்ரிக்குங்க. இது ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க. போட்டாலே வந்து சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வந்துடுங்க. 200 ருபீஸ் ஹோல்சேல் ரேட், 200 ருபீஸுங்க. ரீட்டைலுக்கு நீங்கள் ரீட்டைல் இப்போ ஒரு மீட்ரு, 2 மீட்ரு, 2.5 மீட்ரு வேணும்னு சொன்னாங்கன்னா 220 ருபீஸ் வருங்க. ஓகே, என்ன ஃபேப்ரிக் சொன்னீங்க? பியூர் காட்டனுங்க, மல்மல் ஃபேப்ரிக்குங்க. ஆமாங்க. ஓகே, சம்மர் நல்லா இருக்கும். சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்கணும்னு வச்சு, அதாவது எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிசைன்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும், அது பண்ணி தர முடியும். பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாங்க. எனக்கு அதுக்கு தகுந்த குவான்டிட்டி வேணுங்க. ஓகே, ஸோ மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணுங்க? ஸோ எனக்கு டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னிங்கனாவே மினிமம் எனக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் இருந்தால் தான் நான் டிஜிட்டல் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இந்த ரேட்டுக்கே நான் டிஜிட்டல் பிரிண்ட்டு 100 மீட்டர்ஸ் ஆச்சு எனக்கு மினிமம் வேணும். பண்ணலாம். சூப்பர். ஸோ மற்ற பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அப்புறம் நம்ம டை அண்ட் டை பிரிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோங்க, பியோர் காட்டனில். ஸோ டை அண்ட் டைலாம் இப்போ எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த பிரிண்ட் வேணும், குர்த்தி மேனுஃபேக்சர்ஸ்லாம் இந்த பிரிண்ட்டில் வேணும் இவ்வளோ மீட்டர்ஸ்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பிரிண்ட்டும் எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க டை அண்ட் டை எல்லாம். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் பிரிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரிண்ட்ஸு, ஃப்ளோரலுங்க, லீவ்ஸு, இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஓவராலாக என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, என்ன பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் தாங்க, காட்டன் டிஜிட்டல் பிரிண்ட்ஸுங்க. இதெல்லாம் இதுவும் டிஜிட்டல் பிரிண்ட்ஸு. நான் அப்ளையாக காமிச்சது மல்மல் காட்டனுங்க. இது பார்த்தீங்கன்னா இது 40s கவுண்ட்னு சொல்லுவாங்க, அந்த காட்டனில் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் காட்டன் ஃப்ளெக்ஸுங்க. காட்டன் ஃப்ளெக்ஸுங்கிறது ஒரு ஃபேப்ரிக்கு, அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஃபேப்ரிக்கு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரேட் வருதுங்க மேடம்? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் வரும். 110 ருபீஸ். ஆமாங்க. ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த மாதிரி எவ்வளோ வரும்? 50 ருபீஸ் வருங்க. 50 ருபீஸ் வருங்க. 50 ருபீஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் தான் வருங்க. ஓகே, காட்டன் ஸ்லப்புங்க, ஸ்லப்பில் பிரிண்ட் பண்ணியிருப்போம். 50 ருபீஸ் தான் வரும். 50 ருபீஸ் தான். ஆமாம், நல்லா அழகாக இருக்குங்க. ஒரு ஜியோமெட்ரிக் பிரிண்ட்டுங்க. முடிஞ்சிருங்க, முடிஞ்சிருங்க. 125 2.5 மீட்டருக்கு முடிஞ்சிருங்க. இதெல்லாம் ஸோ குவாலிட்டி பிரிண்டிங் பொறுத்து உங்களுக்கு லோலேருந்து ஹை போகுங்க. அண்டு ஃபேப்ரிக்கோட பிரிண்டிங் என்ன பிரிண்ட் பண்ணுறோம், ஹேண்ட் பிளாக் பண்ணுறோன்னா கையில் அடிக்கிறதுங்க. ஸோ அதுக்கும் வந்து தனியான சார்ஜ் ஆகும் எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன் பிரிண்ட்டுங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு தனி சார்ஜ் ஆகும். டிஜிட்டல்னா டிஜிட்டலுக்கு தனி சார்ஜ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கும் பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும், பிரிண்டிங்கும் பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக அகெயின்ஸ்ட் ஆர்டர் நம்ம பண்ணிட்டுருக்கோங்க, எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா டவலுங்க. ஓகே, ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் வரவங்களுக்கு இப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணதுலேயே இதுவும் டவலாக நாங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்தோம். என்ன ப்ரைஸ் வருது மேடம்? இது டவல் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 41ங்க. 41, 41 ரூபா. ரீட்டைல் 55 ரூபா. நல்லாயிருக்கு.
இதெல்லாமே டவல் இல்லைங்களா? இது இந்த ஒயிட்ல இருக்கிறதுலாம் டவல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பத்திக்குங்க, பத்திக் பிரிண்ட்டுங்க. இதெல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க, நம்மளுடைய கம்பெனியில் போட்டது தான். 88 ருபீஸ் வருங்க, மீட்ரு 88. கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே கலர்ஸுங்க. ஸோ இப்போ எப்படி மேடம், இப்போ நாங்கள் வெளியூர் வந்து கால் பண்ணுறணும் போது எங்களுக்கு எப்படி அந்த டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடுவீங்களா? ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம். அப்புறம் நம்மளுடைய சேனல் இருக்குங்க, எஸ்ஃபேப்ஸ்ன்னு நம்மளுடைய சேனல் இருக்குது, அதில் போனீங்கன்னாவே நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே. ஒவ்வொரு நமக்கு நியூ அப்டேட்ஸ் வர்றதெல்லாம் நாங்கள் சேனலில் வந்து ப்ரொமோட் பண்ணிடுவோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டை அண்ட் டை ஃபேப்ரிக்குங்க. ஸோ மல்டி கலர் டை அண்ட் டைங்க. ஸோ இது 100 ருபீஸ் வரும். இது நல்ல பியோர் மல்மல் சாஃப்ட் காட்டன். எதுவும் 100 ருபீஸ். ஆமாங்க, அந்த பர்பிள் இருந்தது இடம் பர்பிள் கலரில் காமிச்சுல. இதெல்லாம் டை அண்ட் டைங்க, ரொம்ப அழகு கலருங்க. இதெல்லாம் பியூட்டிஃபுல் கலர்ஸ். அடிக்கிறது சுரேஷ் எனக்கு இது எடுத்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ் ஃபேப்ரிக்குங்க. இது ஸ்க்ரீன் பிரிண்ட்டுங்க, காட்டன் மிக்ஸ் ஃபேப்ரிக்கு. இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? இது உங்களுக்கு 85 ருபீஸ் வருங்க. 85 ருபீஸ். ஆமாங்க. இதுவும் ஸ்க்ரீன் பிரிண்ட்டுங்க, நிறைய இருக்கு, நிறைய இருக்குங்க ஸ்க்ரீன் பிரிண்ட்ஸ். வெரைட்டிஸ் கண்டிப்பாக வேணும் இல்லைங்க? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம இது மட்டும் பண்ணலாமல், இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாட்டம் இருக்காங்க மேம்னு சிலர்லாம் கேட்குறாங்க. ஸோ பாட்டம் இல்லையனா அந்த அனார்கலி மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யோக் பார்ட் மேலே பிளெயின் கலர் வேணும், கீழே பிரிண்ட் வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நாமளே வந்து சொல்கிறோங்க. ஸோ இந்த ஒயிட் லைட் கலருக்கு இந்த க்ரீன் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு நாம சொல்ல, மேட்ச் பண்ணியே நாமளே கொடுத்துட்றோம். நேரில் வர கஸ்டமர்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லைங்க, அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு பிளெயின் டைடு நிறைய இருக்குங்க. ஆமாம், இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் டைடு தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ மேட்சிங் தான், பாட்டமாகவும் யூஸ் பண்ணலாம் டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸும் நாமளே கொடுக்குறோம். ஸ்டில் பிரிண்ட்டு தாங்க, இது வந்து மொடால் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆமாங்க. இது 125ங்க. ஆமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மஸ்லின் ஃபேப்ரிக்குங்க, மஸ்லின் டிஜிட்டலுங்க இதெல்லாம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, பெரியவங்க, கிட்ஸு, பெரியவங்களுக்கு எல்லாமே ஒரு ஷைனிங் லுக்காவோட இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட் தாங்க இது. ஸோ இதெல்லாம் 125 ருபீஸுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம செட் வைஸுமே பண்ணிட்டு இருந்தோங்க, டாப் பாட்டம் துப்பட்டா ஓடையே பண்ணிட்டு இருக்கோங்க. சில செட்ஸ் தான் இருக்கு, இப்போ சம்மர் செட்டுங்க டாப்பு. இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஹோல்சேல் 490 ருபீஸுங்க. ஆமாங்க, டாப் பாட்டம் நம்மருக்குமே வந்து பிரிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க, அது கொஞ்சம் இப்ப மூவ் ஆயிருச்சு. ஸோ இப்ப வந்து பிளெயின்ல இருக்குங்க, பிளெயின் பாட்டம்ல கலர்ஸ். இருக்குங்க.
ஸோ அப்படியே வீவிங் இல்லைங்களா? வீவிங் தாங்க, எல்லாமே வீவிங் தாங்க. என்ன ரேட் வருதுங்க மேடம்? இது உங்களுக்கு வந்து 120 ருபீஸ் வருங்க. 120 ருபீஸ் ஜாக்கெட்ஸ் வேர் பண்ணுறாங்க, டாப்ஸ் மட்டும் இல்லாமல் பாட்டம்க்கு ஜாக்கெட்டாக வேர் பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்காகவும் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ஃபேப்ரிக்கு தாண்டி வேற எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ஃபேப்ரிக் இல்லாமல் நம்ம எனக்கு வந்து சாரீ வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேங்க, இப்போ ஷேப் ஷேப் வேர்ஸ்லாம் நிறையா மார்க்கெட்டில் வந்துட்டுருக்குதுங்க. அப்போ நார்மலாக பெட்டிகோட்ஸ் இருக்கும்ல, இன்ஸ்கர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்க, சாரீஸ்க்குள்ளே போகிற இன்ஸ்கர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்க, ஸோ அதுதான் வந்து ஷேப் வேர்ஸ். ஸோ அந்த ஷேப் வேர்ஸ் நம்ம பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க, ஏன் இந்த ஃபேப்ரிக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க, ஸோ ஏன் இதை நாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு கார்மெண்ட்டாக நாங்கள் பண்ணுறது தான். ஃபேப்ரிக் இல்லாமல் நாங்க பண்றது saree shape, அதாவது garment stageல garment ஆவே ready to wear பண்றது தான் saree shape வேறங்க. ஓகே, இப்போ fabric இருக்கு, saree shape வேற shape வேற இருக்குதுங்க. அது saree க்கு மட்டும் தான் wear பண்ணனும் இல்லைங்க, நாங்க வந்து full gown எல்லாம் நம்மள இருந்து stitch பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, girls எல்லாம் வந்து நமக்கிட்ட shape wear full gown க்கு உள்ள shape wear போடணும், கொடுங்க மேம் அது மாதிரி கொடுங்க எங்களுக்கு அப்படினு சொல்லி அதுவும் சேல் ஆகும். அது என்ன காஸ்ட்ல கொடுத்துக்கிறீங்க மேம்? ஹோல்சேல் ரேட் ஒரு ரேட் இருக்குங்க, ரீட்டைல் ரேட் ஒரு ரேட் இருக்கும். ஓகே, ரீட்டைல்னால நம்ம நேர்ல வரலாம் இல்லீங்களா? நேர்ல தாராளமா நீங்க ஃபேப்ரிக்ஸ்க்கும் வரலாம், சாரீ ஷேப் வேர் வேணும்னாலும் நேர்லையும் வரலாம். மினிமம் நாங்க வந்து சாரீ ஷேப் வேருக்கு ஹோல்சேலா 10 பீஸ் எடுத்தாலே ஹோல்சேல் 10 பீசஸ் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்குதுங்க. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, அதாவது சின்ன வியாபாரி முதல் கொண்டு நம்ம எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக்னாவே நானே யோசிச்சுட்டு இருப்பேன், அதாவது ஃபேப்ரிக்னா அதாவது பெரிய ரோலா பேலா எடுக்கணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து அதை உடச்சு விட்டீங்க. என்னன்னா ஒவ்வொன்றிலையும் நீங்க எடுத்துக்கலாம் 25 மீட்டர் அதாவது ஒவ்வொரு எதுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஷேர் பண்றோங்க, எங்க நம்பரை ஷேர் பண்றோம் இந்த வீடியோல வந்து, கண்டிப்பா எங்க நம்பர் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ், என்க்வயரி பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா சாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஹோல்சேல் வேணாலும் கால் பண்ணலாம், ஹோல்சேல் வேணாலும் கால் பண்ணலாம், ரீட்டெயில் வேணாலும் கால் பண்ணலாம் நீங்கள் எங்களுக்கு.